நமஸ்காரம், வெல்கம் யூ ஆல். புது புது சவால்கள் தான் நமது பலவீனங்களை நாம் அறிந்து நம்மை பலப்படுத்திக் கொள்ள உதவுகிறது. எந்த நேரத்திலும் சவால்களை சந்திக்க தயாராகவே இருப்போம். நற்பவிசி நாலேஜில் நம்ம இப்போ சுவையான மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம். மோர் குழம்பு செய்ய 1.5 லிட்டர் தயிர் எடுத்திருக்கோம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பச்சரிசியை நல்லா கலைஞ்சிட்டு மிக்சியில் சேர்த்து அதில் 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளிப்பில்லாத கெட்டி தயிர் எடுத்து கட்டி இல்லாமல் நல்லா மத்தில் கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மோர் கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து தேவையான கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 2 ஆனியன் எடுத்து அதை வெர்டிகல் கட்டிங்கில் கட் பண்ணி தனித்தனி பீஸாக வர்ற மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 தக்காளி எடுத்து அதை கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதையை நீக்கிட்டு சதையை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ மோர் குழம்பு செய்ய தேவையான பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வு சிம்மில் வச்சுக்கலாம். நான் மண்ணில் செஞ்ச கடாய் வச்சுருக்கேன். இது சூடாகிறதுக்கு முன்னாடியே 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் 1 பின்ச் சீரகம் சேர்த்து சீரகம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இந்த நேரத்தில் நம்ம வரமிளகாய் 3 மிளகாய் கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். காரம் அதிகமான மிளகாவாக இருந்தால் 1 சேர்த்தா போதும். எங்கள் மிளகாய் காரம் கம்மிங்கிறதுனால நான் 3 சேர்க்குறேன். காரத்தை பார்த்துட்டு நம்ம கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ மிளகாய் வதங்கினதுமே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு கெட்டியான தக்காளி பழம் எடுத்து அதில் இருக்கிற விதையை நீக்கிட்டு சதையை மட்டும் போடும்போது மோர் குழம்பு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தக்காளியும் சுருளை வதங்க வேணாம். அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மட்டும் வதங்கினா போதும். இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன். மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ரொம்ப சுருளில் வதங்காமல் கரெக்டாக நம்ம கட் பண்ணி போட்ட சைஸ்லேயே அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற மோர் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். மோர் ஊற்றி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியமில் வச்சிடலாம். மோர் கலந்து விட்டதும் அது ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் அது கொதி வர்றதுக்கு ரெடி ஆகிற சமயத்தில் நம்ம 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மோர் குழம்பு நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு 1 தாளிப்பு மட்டும் நம்ம கொடுக்கணும். இப்போது தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு 1 பின்ச் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 பின்ச் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் அதில் கருவேப்பிலையும் 2 வரமிளகாயும் சேர்த்துட்டு ஃபைனல் டச்சாக நம்ம இதை மோர் குழம்புல கொட்டிடலாம். இது அப்படியே கலந்து விட்டுட்டு சூடாக சாதத்தில் சேர்த்து அப்பளம் 2 பொரிச்சு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நற்பவிஸ் நாலேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நற்பவிஸ் நாலேஜுடன் இணைந்திருங்கள், எண்ணங்கள் வண்ணங்களாக மலரும். தேங்க்யூ.